from Ncert textbook from the topic moving charges and magnetism topic la irundhu exercise 4.12 sum pannala paanga. In exercise 4.11, obtain the frequency of revolution of the electron in circular orbit. Thus the answer depends on the speed of the electron, explained solliranga. Ipo vandu namakku enna venum paarenga, ipo frequency ketirukanga, time period formula vandu 2 pi m by b cube namakku theriyum. இதில இருந்து ஃப்ரீக்வன்சிக்கு என்ன வரும், 1 பை டைம் பீரியடுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு பி கியூ பை 2 பை எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பின்றது மேக்னிஃபிட், கியூன்றது சார்ஜ் ஆஃப் பார்ட்டிக்கல், 2 பை எம் வந்து மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல். இப்போ மாஸ் வந்து 9.1 எடுத்துங்க, சார்ஜ் வந்து 1.6 × 10⁻¹⁹ எடுத்துங்க, வெலாசிட்டி வந்து 4.8 × 10⁶ கொடுத்துருக்காங்க, மேக்னடிக் ஃபீல்டு வந்து 6.5 காஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்னடிக் ஃபீல்டு 6.5 காஸ், 6.5 × 10⁻⁴ போட்டுங்க, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1.6 × 10⁻¹⁹ போட்டுங்கப்போ, டிவைட் பை 2 × பை வந்து 22/7 இல்லைனா 3.141 போட்டுங்க, மாஸ் வந்து 9.1 × 10⁻³¹ எடுத்துங்க. இதை மொத்தமே சிம்ப்ளை பண்ணுங்க. இது மொத்தமாக சிம்ப்ளை பண்ணால் அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 18.18 × 10⁶ ஹர்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கும். இந்த 10⁶ ஹர்ட்ஸை நம்ம மெகா ஹர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த 18.18 வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 18 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 18 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஆன்சர்லாம். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 18 மெகாஹெர்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் மேக்னடிக் ஃபீல்ட் அண்டு சார்ஜ் அண்டு மாஸ் அப்படி இருக்குது. அப்போது ஃப்ரீக்வன்சி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி, இப்போ இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டினா ஸ்பீடுன்னு போட்டுக்கலாம், இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பீடுன்னு எழுதிக்கலாமா, அப்போ ஸ்பீடை பொறுத்து மாறாது. அதான் டஸ் தி ஆன்சர் டிபெண்ட் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பீடு, ஸ்பீடு கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.